ಜನಾಂಗೀಯ ಕರ್ತವೇ ಉಮ್ಮೈ ಎಂದೆಂದೆಂದೈಕುಂ ತೂದಿಪೇ ಅಲ್ಲೆಲುಯಾ ಅಲ್ಲೆಲುಯಾ Hallelujah, 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 மேற்கொண்டு மகிழ விடாதிரும் கத்தாவையின் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதிரும் நீர் என்னை கை தூக்கி எடுத்த படியா நானும் மையென்றென்றும் போற்றுவேன் நீர் என்னை கை தூக்கி எடுத்த படியா நானும் மையென்றென்றும் போற்றுவேன் என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் தூதிப்பே மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் அருமையான நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான சாயங்கால வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி ஆண்டவரே, இந்த இரவு வேளையிலே கர்த்தாவே தேவ பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். உம்முடைய வசனங்கள் ஆண்டவரே நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, திருமறையின் திவ்ய காட்சிகளிலே ஒரு முக்கியமான காலகட்டத்திலே நாம் இப்பொழுது வந்திருக்கிறோம். பாவத்திலே அமிழ்ந்து கிடந்த மனிதர்களை ரட்சிக்கும்படியாய் தேவன் பூமிக்கு இறங்கி வந்தார் என்பதை நாம் சரித்திரத்திலே பார்க்கிறோம். மனிதர்கள் வந்து எந்த மாதிரியா அவங்க வந்து தேவனை விட்டு அகன்று போனாலும் கடவுளுடைய கரம் அவர்களை தேடி பிடிக்கிறது, தேடி வருகிறது. அவர்களுக்காய் அவர் எல்லாவித பிரயத்தனங்களையும் அவர் செய்கிறார். தேவன் வந்து எல்லா நேரத்திலும் மனுஷர்களை எப்படியாவது ரீச் பண்ண வேண்டும் என்று நினைக்கிறார். நம்ம வேதத்துல ஆதியாகம புத்தகத்திலே நம்ம பார்க்கும்போது பாவத்திலே ஆதாமும் ஏவாளும் விழுந்து விட்ட பிறகு அவர்களை தேடி தேவன் வருவதை நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய ரட்சிப்பாக அவர் மாறிவிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு பிரச்சனைகள் அவர்களுக்கு இருக்கும் போது தேவன் அவர்களோடு கூட இருப்பதை பார்க்கிறோம். அதனாலதான் ஏவாள் காயினை பெற்ற பின்பு தேவனாலே நான் இந்த ஒரு பெரிய பயங்கரமான வழியுள்ள இந்த பாதையிலே அவரோடு கூட இருந்து இதை கடந்தேன் என்று சொல்லி அவள் அறிக்கையிடுகிறார் என்று பார்க்கிறோம். பாவத்தில் விழுந்த மனிதன், தேவ சமூகத்தை விட்டு விலகி போன மனிதன், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மரணத்திற்குள்ளாய் கடந்து சென்ற மனிதர்களுக்கு வருகின்ற துன்பங்கள் தவிர்க்க முடியாததா இருந்தாலும் தேவன் அவர்களை அந்த துன்பத்திலிருந்து விடுதலை பண்ணி அவர் அதை ஒரு பெரிய ப்ராசஸ் ஆய் செய்கிறார். அவர்களை சிறைப்படுத்தின காரியங்களை அந்த சிறைப்படுத்தின காரியங்களோடு போராடி விளக்கிரயம் கொடுத்து தன்னுடைய பிள்ளைகளை ரட்சிக்கிறார். தேவன் வந்து எகிப்துக்கு தன்னுடைய பிள்ளைகளை, ஆனால் எகிப்தியர்களுக்கு அவர்கள் அடிமைகளாய் மாறிவிட்டார்கள். யோசேப்பு அடிமையாய் விற்கப்பட்டான்.
ஆனால் அவன் அடிமையாய் தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கவில்லை. அடிமையாய் விற்கப்பட்டவன் அவன் ஒரு பிரபுவாய் தன்னுடைய வாழ்க்கையை முடித்தான். யோசேப்புக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் படிப்படியாய் படிப்படியாய் தங்களுடைய சுதந்திரத்தை இழந்து போனார்கள். நான் எங்கேயோ படித்த ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் வருகிறது. சுதந்திரத்தின் விலைக்கிரயம், எட்டர்னல் விஜிலன்ஸ், சுதந்திரத்தின் விலைக்கிரயம் எப்பொழுதும் சதா காலமும் ஜாக்கிரதையாயிருப்பது. இதை வந்து தமிழ் படுத்தினால் அப்படித்தான் சொல்ல வேண்டும். சதா காலமும் நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை நாம் காவலாளிகளாய் இல்லாமல் இருப்போம் என்றால் நாம் அந்த சுதந்திரத்தை இழந்து போய்விடுவோம். நம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட காரியத்தின் மீது நம்முடைய கண்கள் இருக்க வேண்டும், நம்முடைய நெஞ்சம் இருக்க வேண்டும். அதை நாம் சரியாய் பாதுகாத்து நாம் பயன்படுத்துகிறோமா என்ற ஜாக்கிரதை நம்மிடக்குள் இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யோசேப்பின் மூலமாய் சுதந்திர அவங்களுக்கு வந்து சுதந்திரம் இருந்தது. ஆனால் நடுவிலே என்ன நடந்தது என்று நமக்கு தெரியாது. சுதந்திரம் படிப்படியாய் இழந்து விட்டார்கள். சுதந்திரத்தை படிப்படியாய் எகிப்து ராஜா வந்து எடுத்து கொண்டான். இருந்த சுதந்திரத்தை இழந்து போனார்கள். இழந்த சுதந்திரத்தை தேவன் மீட்டு கொடுக்கிறார். அவரே போராடி படிப்படியாய் படிப்படியாய் அடிமைப்படுத்தினவர்களை அந்த அடிமை தளத்திலிருந்து வெளியே கொண்டு போய் விடுகிறார். இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம வாசிக்க போறோம். அந்த வசனங்களிலே கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனியுங்கள். நாம் இன்றைக்கு வந்து இந்த விடுதலையின் துவக்கம் என்ற காரியத்தை குறித்து திருமறையிலே நாம் தியானிக்க போகிறோம். இதற்கு ஆதாரமாக யாத்ராகம புத்தகம் 12 அதிகாரம் 31 42 வசனம் வரைக்கும் யாராவது ஒருவர் வாசியுங்கள். யாத்ராகமம் 12 அதிகாரம் 31 வசனம் வரைக்கும். நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டி கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றான். ஏசியர், நாங்கள் எல்லாரும் சாகிறோமே என்று சொல்லி தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள். பிசைந்த மா புளிக்கும் ஜனங்கள் அதை பாத்திரத்துடனே தங்கள் வஸ்திரங்களில் கட்டி தங்கள் தோள் மேல் எடுத்துக்கொண்டு போனார்கள். மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எழுத்திய இடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்திருந்தால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசை விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர 600,000 புருஷராய் இருந்தார்கள். அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதும் அன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று. எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த பிசைந்த மாவை புளிப்பில்லா அப்பங்களாக சுட்டார்கள். அவர்கள் எகிப்தில் தரிக்க கூடாமல் துரத்தி விடப்பட்டதினால் அது புளியாதிருந்தது. அவர்கள் தங்களுக்கு வலிக்கென்று ஒன்றும் ஆயத்தம் பண்ணவில்லை. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430. 430 முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் இது அவருக்கென்று முக்கியமாய் ஆசரிக்கத்தக்க ராத்திரியாயிற்று. இஸ்ரவேல் சந்ததியார் எல்லாரும் தங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருக்கு முக்கியமாய் ஆசரிக்க வேண்டிய ராத்திரி இதுவே. தேவன் ஒரு பெரிய விடுதலையை தன்னுடைய பலத்த கரத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கின தேவன், நீங்க வந்து இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாகினது என்று சொல்லி அறிவியலிலே ரொம்ப தெளிவாக
ஒரு படிப்படியாய் படிப்படியாய் எப்படி சூன்யத்திலிருந்து பிரபஞ்சம் உருவாயிற்று என்று சொல்லி எல்லாம் மணிக்கணக்கு நாள் கணக்கு வருடக்கணக்கு என்று சொல்லி ரொம்ப அழகாக ஒவ்வொரு வினாடிகளிலும் பிரபஞ்சம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி என்ன செய்திருக்கிறார்கள். இன்ஃபேக்ட் அந்த பிரபஞ்சம் உருவாகின அந்த நாட்களிலிருந்து வந்த ஒளி கற்றைகளை கூட படம் பிடித்து இந்த நாள்ல இப்படி இருந்தது என்று சொல்லி அந்த படத்தை எல்லாம் வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த ஒளிக்கற்றைகள் அவ்வளவு நாள் ஆகும், அது அந்த உருவாகும் நேரத்திலிருந்து புறப்பட்டது இப்ப வந்து பூமியை அடைவது, அதை வைத்து உருவா அந்த நேரத்துல எப்போ இப்படி பிரபஞ்சம் இருந்தது என்று சொல்லி ஒரு பெரிய பிக்சரைஸ் பண்ணி நிறைய படிப்படியாய் படிப்படியாய் வைத்திருக்கிறார்கள். அவ்வளவு அது அதனுடைய பிரம்மாண்டத்தை பார்க்க போனால் ஒரு நிமிஷத்திலே சூன்யத்திலிருந்து ஒரு அணு அளவிற்கு இருக்கும் அந்த பிரபஞ்சம். எத்தனையோ கேலக்சிஸ் ஆகும், எத்தனையோ காரியமா யூனிவர்ஸாய் வந்து அது பழுகி பெறுகிறது. சூன்யத்திலிருந்து தேவன் இந்த யூனிவர்ஸை பிரபஞ்சத்தை வா என்று கூப்பிட்டார், அது உருவாயிற்று. எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு இந்த இந்த இப்ப இருக்கிற பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்குது. அப்படிப்பட்ட தேவன் அவர் மனதில் நினைத்தால் போதும் இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அவர்கள் விடுதலை ஆகி போயிடுவாங்க. ஆனால் தேவன் அப்படி செய்யாமல் ஒரு சாதாரண மனிதர்கள் மனித தலைவன் எப்படி தன்னுடைய ஜனங்களுக்கு விடுதலை தருவானோ அந்த மாதிரி மனிதர்களுடைய விரோதிகளிடத்திலே மனிதனை மாதிரி மாறி போராடி அந்த விரோதிகளிடத்திலிருந்து தன்னுடைய தன்னை நேசிக்கிற தன்னுடைய வாக்குக்கு செவி கொடுத்த மக்களை விடுதலை பண்ணுகிறதை நம்ம பார்க்கிறோம். சூன்யத்திலிருந்து இந்த உலகத்தை உருவாக்கின தேவன் ஏன் இப்படி ஒரு சாதாரணமான ஒரு காரியத்திலே இந்த ஒரு ஒரு சின்ன கூட்டமாய் இருக்கிற இந்த மக்களை விடுதலை பண்ணுவது ஏன் அந்த மாதிரி நடந்தது? ஏன் வந்து தேவன் தன்னுடைய மகா பெரிய வல்லமையினாலே ஒரு நிமிஷத்திலே ஒரு க்ஷணத்திலே ஏன் இதை நிகழ பண்ணக்கூடாது? யாரோ ஒருவர் பிரசங்கத்திலே பண்ணும்போது இப்படி அழகாய் சொன்னார். என்ன சொன்னார் என்றால், தேவனுடைய அன்பு என்னை செல்வந்தனாய் மாற்றியது, நான் தேவனை செல்வந்தனாய் மாற்றினேன் என்று சொல்லி அழகாய் சொன்னான். நான் கூட இதை அடிக்கடி சொல்லுவேன். கண்ணதாசனுடைய வரிகளை வைத்து, உனக்கென்றும் எனக்கென்றும் உறவு வைத்தான், இருவரின் கனவிலும் கணக்கிலும் வரவு வைத்தான். இருவருடைய கணக்கிலும் இந்த ரிலேஷன்ஷிப் இருப்பது வரவாய் மாற வேண்டும் என்றால் இருவரும் அந்த உறவை புரிந்து கொள்ளும்படியா இருக்க வேண்டும். பிரபஞ்சத்தை உருவாக்கின மனிதன் மன்னிக்கணும், பிரபஞ்சத்தை உருவாக்கின தேவன் அந்த உருவாக்கின அந்த தத்துவத்தை அந்த வித்தையை மனிதர்களுக்கு புரிய வைப்பதற்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆயின, சட்டென்று நிகழ்ந்து விடவில்லை. ஆதாம் ஏவாளுக்கு இந்த பிரபஞ்சம் சூன்யத்திலிருந்து உருவாயிற்று, இவ்வளவு பிரம்மாண்டமாய் இருக்கிறது என்று அவர்களுடைய அறிவுக்கு நிச்சயமா எட்டி இருக்காது. அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த பிரபஞ்சம் வந்து அந்த ஏதேன் தோட்டம், அந்த ஏதேன் தோட்டத்திற்கு வெளியிலே இருக்கிற சில காரியங்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் தேவனுடைய அன்பு என்ன, தேவனுடைய அன்பு அவர்களுடைய கீழ்படியாமை, அந்த பழத்தை சாப்பிடக்கூடாது என்று சொன்னார், அவர்கள் சாப்பிட்டார்கள். அதுக்கப்புறம் அவர்களுடைய வாழ்க்கையில் நின்ற நிகழ்வுகள், அவர்களை சுற்றி இருந்த காரியங்கள், நன்மை தீமை அறியும் கனி, நன்மை ஞானத்தை கொடுக்கும் கனி, இந்த மாதிரியான காரியங்கள் இவ்வளவுதான் அவர்களுடைய உலகத்திலே இருந்தது. ஆனால் உலகம் பறந்து இருந்தது,
அவர்களால இவ்வளவு தான் அனுபவிக்க முடிந்தது, இவ்வளத்தை தான் பார்க்க முடிந்தது. அவர்களுடைய பார்வையிலே சிறுத்து இருந்தது உலகம், ஆனால் உலகம் வந்து ரொம்ப பரந்து இருந்தது. சிறுமையா இருந்த அந்த உலகம் மனிதர்களுடைய மனதிலே பறந்து விரிவதற்கு எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் ஆயிற்று. அப்போ தேவன் ரட்சிக்கிறார் என்ற அந்த காரியத்தை மனிதர்கள் உணர வேண்டுமென்றால், அவர்கள் உணரும்படியாய் தேவன் பூமியிலே இறங்கி ஒரு சாதாரண தலைவனை மாதிரி அவர்களை எத்தனையோ வாதைகளை காண்பித்து மனிதர்களை ரட்சிப்பது அவருடைய ஆதீனத்திலே இருந்தது. சிஎஸ்ஐ உடைய விசுவாச அறிக்கையிலே இப்படியாய் அழகாய் சொல்வார்கள், கன்னியாஸ்திரியின் கற்பத்தை அவர் அருவறுக்காமல் என்று சொல்லி. தேவன் இந்த மனித உலகத்திலே மனிதனாய் பிறக்க வேண்டும் என்றால் அப்படித்தான் பிறக்க வேண்டும் என்று அவசியமே இல்லை. அவர் ஒரு ஒரு சுயம்புவாக ஒன்றுமே இல்லாம ஒரு இடத்திலே தோன்றி நான் தான் தேவன் என்று சொல்லி என்னை வழிபடுங்கள்லாம் சொல்லலாம். அப்படி இல்லாமல் கன்னியின் வயிற்றிலே ஒரு சாதாரணமாய் அவர் மகனாய் பிறந்தார். ஒரு ஏழை தச்சனாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினார். எல்லா பாடுகள் உள்ள அவருடைய வாழ்க்கையும் இருந்தது. நமக்கு இருக்கிற பிரச்சனை அவருக்கு இருந்தது. இதன் மத்தியிலே அவர் மனிதர்களுக்கு ரட்சிப்பை உருவாக்கி கொடுத்தார். அதே மாதிரி இந்த மகா பெரிய தேவன், இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி, இந்த பிரபஞ்சத்தை ஒரு க்ஷணத்திலே படைத்த தேவன் மனுஷர்களில் ஒரு கூட்ட ஜனங்களை தெரிந்து கொண்டு அந்த ஜனங்களை விடுதலை பண்ணுவதற்கு அந்த ஜனங்களுக்காய் போராடுகிறார். அதற்கான விலைக்கிரயத்தை கொடுத்தார். அப்ப விடுதலை நடக்கிற இந்த விடுதலையை பத்தி தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து தியானிக்க போகிறோம். விடுதலை எப்படி நடந்தது, எதனால் அப்படி நடந்தது என்று நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காக தன்னுடைய சிலுவையை சுமந்து பிறகு அவருடைய ஆத்துமா பிதாவிற்கு கொண்டு போகப்பட்ட பிறகு வேதத்திலே பார்க்கிறோம், அவர் பாதாளத்திலே இறங்கி தேவ வசனத்தை பிரசங்கித்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் தேவ வசனங்கள் நோவாவுடைய காலத்திலே கீழ்ப்படியாமையுள்ள மனிதர்கள் மத்தியிலே மறுபடியுமாய் பிரசங்கிக்கப்படுகிறது. யாராலே பிரசங்கிக்கப்படுகிறது? தேவகுமாரனினாலே பிரசங்கிக்கப்படுகிறது. ஆண்டவருடைய பிரசங்கம் எப்படி இருக்கும் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அவர் பேசினால் வேதத்துல பார்க்கிறோம், சீடர்களுடைய இதயங்கள் கொழுந்து விட்டு எரிந்தது என்று வேதத்திலே பார்க்கிறோம். அப்படி பேசினா அப்படி இருக்கும். அவர் அவருடைய வார்த்தைகளை பற்றி எப்படி சொல்லுகிறார், என்ன சொல்றாரு? மரியாள் தன்னிடத்திலிருந்து எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்றார். அவருடைய வார்த்தைகள் எடுபடாத நல்ல பங்காயிருக்கும். பேதுரு அவருடைய வார்த்தைகளை பற்றி எப்படி சொல்லுகிறான், ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே, நாங்கள் யாரிடத்தில் போவோம்? நாங்க வேற இடத்துல போனா இந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? அதுதான் அர்த்தம். இந்த வார்த்தைகளினாலே நாங்கள் வாழ்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசின் இடத்துல எப்படி சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் என்று சொன்னார். ஜீவனை கொடுக்கும் அந்த வார்த்தைகள் பாதாளத்திலே பிரசங்கமாய் வெளிவருகிறது. ஆனால் வேதத்திலே அவருடைய பிரசங்கத்தை கேட்டு எல்லாரும் மனம் மாறி மேல வந்துட்டாங்கன்னு எல்லாம் இல்ல, அவர்தான் மேல வந்தார் என்று இருக்கிறது. தேவ ஜனங்கள் எத்தனையோ வருட காலங்கள் எகிப்தியர்கள் மத்தியிலே இருக்கிறார்கள். ஆனால் மோசே மூலமாக தேவனுடைய வார்த்தை மனிதர்களை சந்திக்கிறது. சந்தித்த வார்த்தைகள் பார்வோனுக்கு செல்லுகிறது. சந்தித்த வார்த்தைகள் அந்த சம்பவங்களாய் அதிசயங்களாய் அற்புதங்களாய் மனிதர்களாலே பரிமாறப்படுகிறது.
அவர்களுக்கு இருக்கிற லோக்கல் நியூஸ் ஏஜென்சிஸ்ல ஆண்டவருடைய வல்லமையான அந்த காரியங்கள் பேசப்படுகிறது. தேவன் பேசப்படுகிறார், நம்பப்படுகிறார். நாலு மனிதர்கள் பேசும் இடத்திலே அவர் கருப்பொருளாயிருக்கிறார். மேடைகளிலே அவரை பற்றி பேசுகிறார்கள், அவருடைய ரட்சிப்பை பற்றி பேசுகிறார். இந்த தேவ வசனம் மோசே மூலமாக மனிதர்களை சந்திக்கும் போது விரவாய் பரவலாய் பேசப்படும் போது உலகத்தினாலே தேவ மனிதர்களை தன் நகத்திலே வைத்துக் கொள்ளாமல் விடுதலை பண்ணி அனுப்பிவிடுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்ததை ஒரு பக்தன் அருமையாய் சொல்லுவார். வேத வசனத்தை அவர் பேசினார், பாதாளம் அந்த வேத வசனத்தை தாங்கிக் கொள்ளாமல் குமாரனை அப்படி துப்பிடிச்சு விழுந்து விட்டது என்று சொல்வார். வேத வசனங்களை நாம் பேசிக்கொண்டே இருந்தால், அவருடைய அற்புதங்களை பேசிக்கொண்டே இருந்தால், அவருடைய மகத்துவங்களை பேசிக்கொண்டே இருந்தால், இந்த உலகம் நம்மை அதற்குள்ளே அதனுடைய அடிமைத்தனத்துக்குள்ளே வைத்துக் கொள்ளவே வைத்துக் கொள்ளாது. இந்த கேலவ் என்ற ஒரு ப்ரோக்ராம், ஒரு ரேடியோ நான் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருப்பேன். இப்போ வந்து அவங்க 30 days சேலஞ்ச் அப்படின்னு ஒன்று வைத்திருக்கிறார்கள். அதாவது இயேசு கிறிஸ்துவை பற்றி பாடல்களை மட்டும்தான் கேட்போம் இந்த 30 நாட்கள் என்று ஒரு ஒரு இது ஒரு சேலஞ்ச் பண்ணிக்கிடுங்க, உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறும் என்று பாருங்க அப்படின்னு சொல்றார். எப்பொழுதும் சதா காலமும் வசனத்தினாலே தன் நம்முடைய வாழ்க்கை நிறைவு கொண்டிருக்குமானால், அந்த வசனம் தேவ வசனம் நம்மை சுற்றி 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 மாறி பேசப்பட்டு கொண்டிருக்குமானால், நம்மால் தியானிக்கப்பட்டு கொண்டிருக்குமானால், அந்த வசனத்தோடு உள்ள நம்மை இந்த உலகம் ஒரு காலம் தாங்க முடியாமல் இருக்கும், அது தள்ளிவிடும். எகிப்து தேவ மனிதர்களை விடுதலை பண்ணி உமிழ்ந்து போட்டது. உமிழ்ந்து போடும்போது தங்கத்தையும் வெள்ளியும் கொடுத்து போங்க அப்படின்னு சொல்லுது. உங்களுடைய வசனங்களை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. திருநெல்வேலி பக்கம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை வேதக்காரர்கள் என்று சொல்லுவார்கள். ஏன் வேதக்காரர்கள்? எப்பொழுதும் அவர்களுடைய கரங்களிலே வேதங்கள் இருக்கும், எப்பொழுதும் அவர்களுடைய வார்த்தைகளிலே வேதம் இருக்கும். வேதத்தையும் அவருடைய வாழ்க்கையும் நம்ம பிரிக்கவே முடியாத மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும். பேசினாலே ஆண்டவரை பற்றி பேசுவார்கள். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கும் போது இந்த உலகம் ஒரு காலம் அவர்களை தன்னகத்திலே வைத்திருப்பதில்லை. ஏதாவது ஒரு ஒரு கும்பலிலே நீங்கள் மாட்டிக்கொள்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். தேவனை அறியாத ஒரு கும்பல், நீங்க வந்து என்னதான் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா, வேணா நீங்க வந்து இதை ஆராய்ச்சி செய்து பாருங்க. ஆண்டவரை பற்றி பேச ஆரம்பிங்க, அவர்களே விலகி போய்விடுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, நீங்க போங்கப்பா, நீ போப்பா, உங்களுக்கும் எனக்கும் சரி வராது அப்படின்னு. தேவ வசனங்களை, ஆண்டவருடைய வசனங்களை இந்த உலகம் வந்து சகித்து, அதனாலதான் இந்த உலகத்தின் மேல ஆசை கொண்டவர்கள், இந்த உலகத்தின் தோற்றத்தினாலே மயக்கம் கொண்டு இந்த உலகத்தோடு வாழ வேண்டும் என்று ஆசை கொண்டவர்கள் இந்த உலகத்தோடு சமரசம் செய்து கொள்கிறார்கள். சரி, இதையெல்லாம் நாங்கள் பேசவில்லை, இதெல்லாம் நாங்கள் வந்து சொல்லல, வசனம் சொல்ல மாட்டோம், அவரை பற்றி சொல்ல மாட்டோம், கிறிஸ்மஸை கூட கிறிஸ்மஸ் என்று சொல்லாமல் ஹாலிடேஸ் என்று சொல்லுவோம், இயேசு என்ற பெயரையே சொல்ல மாட்டோம், அவருடைய மகத்துவங்களை சொல்ல மாட்டோம், அவர் எப்படி இந்த தேசத்தை உருவாக்கினார் என்று சொல்ல மாட்டோம். எங்களை உங்களோட வைத்துக் கொள்ளுங்க. இந்த மாதிரி வந்து ஆண்டவரை தெரிந்து கொண்ட பிள்ளைங்களே வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணி இந்த உலகத்தோடு சமரசம் செய்து கொள்ள ஆயத்தப்படுகிறார்கள். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை பண்ணி அனுப்பும் போது அவர்களுக்குள் சமரசம் இருக்கக்கூடாது என்பதனாலே துரத்தி விடப்பட்டவர்களாய் அவர்களை அனுப்புகிறார்.
அவங்களுக்கும் தெரியாது எங்க போறோம்னுட்டு. இவங்க அட்ரஸும் வாங்கி வச்சுக்கல, எங்க போறோம் உங்க அட்ரஸ் சரி நாங்க கான்டாக்ட் பண்ணணும்னா என்ன செய்யலாம், எப்படி உங்களை கான்டாக்ட் பண்றது, அட்ரஸ்லயே கொடுக்கல, ஒரு வழியாய் டிக்கெட் எடுத்து போன மாதிரி போயிட்டாங்க. அதற்கு பிறகு திரும்ப எப்ப வந்தாங்கன்னா வந்த மாதிரி தெரியல. எப்பவும் வந்து எகிப்திற்கு திரும்ப போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்தால் அது தேவனை வெசனப்படுத்துகிறதா இருக்கிறது. தேவன் தன்னுடைய வசனத்தினாலே மனிதர்களை விடுதலை செய்தார், தன்னுடைய ஓங்கிய கரத்தினாலே விடுதலை செய்தார். அந்த வசனத்தை அவர்களுக்கு என்ரிச் பண்ணதுனால அந்த வசனம் எவ்வளவாய் கிரியேட் செய்யும் என்பதை காண்பித்து அவர்களை விடுதலை செய்தார். அந்த வசனத்தை எல்லாம் உதறிவிட்டால்தான் மறுபடியும் அவங்க எகிப்துக்கு போக முடியும். ஞாபகம் வச்சுக்கிடுங்க, எகிப்துக்கு வந்து நம்ம ஒரே நாள்ல போய் சரி எகிப்துல வந்து வாழ்க்கையெல்லாம் நல்லா மாத்திக்கிட்டு ஜாலியா எகிப்துல இருக்கலாம்லாம் முடியாது. எரேமியா சொன்ன மாதிரி உம்முடைய வசனத்தை நான் எப்படி என்னை விட்டு எடுத்து போடுவேன், அது என்னுடைய எலும்புகள் எல்லாம் இருக்கிறது. வசனம் இருக்குமானால் நம்ம வந்து இருக்கக்கூடாத இடத்திலே நம்ம இருப்போமானால் வசனத்தின் நிமித்தம் மனிதர்கள் நம்மை துன்பப்படுத்துகிறார்கள், அது பிரச்சனை. அது ஒவ்வாத இடத்திலே நம்மால் இசைய முடியாதபடி நம்ம வேதனையோடு அங்கு இருந்து கொண்டவே இருக்க வேண்டிய சூழ்நிலை. தேவன் விடுதலை கொடுக்கக்கூடியவராயிருக்கிறார். அந்த விடுதலைக்கு நாம கொடுக்க வேண்டிய விலையும் இருக்கிறது. அதைதான் நம் இன்னும் வரும் நாட்களிலே பார்க்க போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த விழிப்புணர்வோடு இருந்தார்களா, விடுதலையை பாதுகாத்து கொண்டார்களா, இதை வந்து நம்ம வரும் நாட்களிலே தியானிக்கப்படுகிறோம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காயமே துதிக்கிறோம். உடைய அற்புதமான மகத்துவமான வசனங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்டுக்கொண்டவர்களுக்காக ஜெபிக்கிறேன், கேட்டுக்கொள்ள போவர்க்காக ஜெபிக்கிறேன். தேவன் அவர்களோடு பேசும், இடைப்படும். உடைய வசனத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையிலே விடுதலை மலர கத்திர அனுகிரகம் செய்தரலும். அந்த விடுதலையை காத்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். உம்மை நான் நோக்கி கூப்பிட நீர் என்னை குணமாக்கினி. உம்மை நான் நோக்கி கூப்பிட என்னை தூணமாக்கினி. பாதாளத்திலிரும் என்னை ஏற பண்ணி என்னை நீ உயிருடன் காத்தே. பாதாளத்திலிரும் என்னை ஏற பண்ணி என்னை நீ உயிருடன் காத்தே. என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பே. குலம்பலை நீ கழிப்பாக மாற்றி கழிப்பின் கட்டின கட்டினி. என் குலம்பலை நீ கழிப்பாக மாற்றி கழிப்பின் கட்டின கட்டினி. என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பே. Alleluia, Alleluia,
அல்லேலூயா 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 அல்லேலூயா